குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோவில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸோட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மருத்துவ ரீதியாக பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம ஷோவில் RJRR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவண்யா அவர்கள் இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸ் அப்படிங்கிற நோயை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ சோரியாசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ சோரியாசிஸ் அப்படிங்கிறது என்ன நோய், அது எதனால ஏற்படுது மேம்? ஓகே, சோரியாசிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்ற ஒரு கிளாஸிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம ஸ்கின் டிசீஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அரிப்பு, செதில், படை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும். படர்தாமரை இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வர்றது, காணாக்கடின்னு சொல்லுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு அரிப்பு வருது, ஏதாவது ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து சேராமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு அரிப்பு வருது. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ் கிளாஸிஃபிகேஷனில் வந்துடும். ஆனால் இந்த சோரியாசிஸ் மட்டும் இந்த எல்லா ஸ்கின் டிசீஸ்லேருந்தும் கொஞ்சம் தனித்து வந்து இருக்கும். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பாடி செல்ஸே நம்மளுக்கு வந்து அட்டாக் பண்ணுறது. நம்மளோட பாடி செல்ஸே வந்து இதுக்கு இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், நம்மளுக்கு இந்த ஸ்கின்ல உள்ள செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுவே வந்து செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆட்டோ இம்யூனிட்டினால தான் நம்மளுக்கு வந்து இந்த சோரியாசிஸ் நோய் வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ எல்லா ஸ்கின் டிசீஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சோம் அப்படின்னா ஒரு 1 or 2-3 days வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ரேஷஸ் எல்லாமே நம்மளுக்கு 2-3 days நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த சோரியாசிஸ் மட்டும் என்ன அப்படின்னா க்ரானிக்காக வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் 10 வருஷமாக சோரியாசிஸ் வச்சுருக்கேன், 15 வருஷமாக வச்சுருக்கேன், ஆனால் குணமே ஆகலை அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸில் தான் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க சரி பண்ணாமல் விட்டுகிட்டே இருந்தாங்க, அதை 15 இயர்ஸாக 20 இயர்ஸாக தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா, இது பிற்காலத்தில் வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா ஒரு கை கால் கூட நம்மளால் நீட்டி முடக்க முடியாது. ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை மூட்டு வலி, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபுல் ஜாயின்ட்ஸ்லையும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, எப்படி அந்த கண்டிஷன்ஸ் வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கண்டிஷன்ஸ்லேயும் இருக்கும். இப்போ சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால நம்மளுக்கு வந்து ஃபுல் எல்லா ஜாயின்ட்ஸையும், சின்ன ஜாயின்ட்ஸ்லேருந்து பெரிய ஜாயின்ட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்மளுக்கு முடக்கி போடுறோம். நம்மளால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது. தோல் வியாதியும் இருக்கும், எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி மொட்டு வலி இந்த மாதிரி வியாதிகளும் வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சோரியாசிஸ் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அதை குணப்படுத்திடலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ஃபுட் சப்ஸ்டன்சஸ்ஸு, ப்ரோட்டீன் ஐட்டம்ஸு இந்த மாதிரி வந்து நான்வெஜிடேரியன்ஸ்லாம் எடுக்கும்போது அது செரிமானம் ஆகாததுனால தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து ஃபஸ்ட் அக்ரவேட் ஆகுறது பொடுகு மூலமாக தான். தலையில் வந்து சின்ன சின்ன பொடுகாக வரும், சின்ன சின்ன செதில் உதிர்தல் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து நாளடைவில் என்னாகும், காதுக்கு பின்னாடி வந்து திரும்ப வர ஆரம்பிக்கும். நம்ம திரும்ப தொடர்ச்சியாக நம்ம ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் சும்மா சாதாரணமாக டேண்ட்ரஃப் தான், தலை குளிச்சா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அலட்சியமாக விட்டுட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அது காதுக்கு பின்னாடி, கழுத்துக்கு கீழே இந்த மாதிரி இடங்கள்லாம் பரவ ஆரம்பிக்கும். புருவத்தில் எல்லாத்தையும் பரவ ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு முகத்தில் கூட வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து இதையும் வந்து அவங்க குணப்படுத்தாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா வருது அப்படின்னு சொல்லி சப்ரஸ் மட்டும் பண்ணி வைப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜி ட்ரக்ஸ் மட்டும் எடுத்து அதை வந்து சப்ரஸ் பண்ணி வைப்பாங்க. அப்படி சப்ரஸ் பண்ணும்போது அது உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். சின்ன சின்ன குரு மாதிரி ஃபார்ம் பண்ணி, சின்ன சின்ன பாயில்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி உடம்பு ஃபுல்லாக திட்டு திட்டா பேச்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இதுதான் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே மேம், இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம் குமார், மேடம் கடலூர்ந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பாப்பா கேட்கலாம் மேடம். ஓகே சார், என்ன ப்ராப்ளம் இருக்கு சார்? டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், வாங்க. மேடம் பாப்பாக்கு மேடம் இந்த தலையெல்லாம் அந்த கொஞ்சம் லைட்டா ஊறுற மாதிரி சொல்றாங்க. சரி, நரம்பு அங்கேயும் துடிக்கிற மாதிரி இருக்காங்க. இந்த நடந்தாதான் அப்படி தள்ளுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க மேடம். செம்புல தான் தள்ளுற மாதிரி இருக்கிறாங்க. சரி, எங்க இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க? கடலூர் மேடம். கடலூர்ல இருந்து. ஓகே,
நீங்கள் ஒரு முறை நீங்கள் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து பாண்டிச்சேரியில் எங்களுடைய பிரான்ச் இருக்கு, நேரில் வந்து பாருங்கள். நாடி பார்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். சரியா? சரி மேடம், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஓகே மேம், இப்போ சோரியாசிஸ் வந்து முதல்ல பொடுகல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ சோரியாசிஸ் வந்துருச்சுன்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் மேம்? இப்போ சோரியாசிஸ் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் அந்த ப்ராய்லர் சிக்கன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ராய்லர் சிக்கன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா அந்த கோழி வந்து நல்லா வளரணும், நம்ம மசில்ஸ் வந்து ஜாஸ்தி அது கிடைக்கணும் அப்படின்ற மீட் ஜாஸ்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணி பண்ணி நம்மளுக்கு வந்து அதை வளர்த்துவாங்க. ஸோ அப்படி வளர்த்துற நம்ம கோழி அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம இன்டேக் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாக தான் வர ஆரம்பிக்கும். ஸ்டெராய்ட் ஏதாவது ஹார்மோன்ஸ் அது மாதிரிலாம் இன்ஜெக்ட் பண்ணி தான் அந்த கோழி வந்து ப்ராய்லர் சிக்கன்ஸ் வந்து வளர்த்துவாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்டைரக்டாக நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுனாலும் நம்மளுக்கு வந்து அது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா வெள்ளாட்டுக்கறியாக வந்து எடுத்துக்கலாம். அது வெள்ளாட்டுக்கறி வந்து எந்த மாதிரி ஆடுகள் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா மேய்ச்சல் நிலத்தில் உள்ள ஆடுகள் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளாடு செம்மறி ஆடு இது எல்லாத்தையும் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, தொட்டியில் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆடுகளுக்கும் சர்டன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு மீட் நல்லா ஜாஸ்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வில்லேஜ் சைடில் உள்ள மேய்ச்சல் நிலத்தில் உள்ள வெள்ளாட்டுக்கறிகள் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் செய்யாது. கறி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நல்லா வந்து மென்று சாப்பிடணும், அது அப்படியே முழுங்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் உண்டாக ஆரம்பிக்கும். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அன்றைக்கி வந்து நல்லா செரிமானத்துக்கு தேவையானது பூண்டு இஞ்சி இது மாதிரிலாம் எல்லாமே வந்து சின்னதாக ஒரு கஷாயம் மாதிரி அன்றைக்கி போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகி வெளியே தள்ளிடும். ஸோ டைஜஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. டைஜஸ்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி கிழங்கு வகைகள்லாம் யூஸ் பண்ணும்போது கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து புதுசாக அப்படியே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 14 to 15 days இல்லாட்டி ஒரு 20 days வரைக்கும் நல்லா அந்த கிழங்கை வந்து நல்லா வாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிழங்கு வகைகள் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அரிப்புகள் எதுவும் வராது. அதே மாதிரி சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கத்திரிக்காய் எல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த நீல கலர் கத்திரிக்காய் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெள்ளையும் பச்சையும் நிறமாக வந்து ஒரு கத்திரிக்காய் இருக்கும், அந்த கத்திரிக்காயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம முத்துனதாக ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல் பிஞ்சு கத்திரிக்காய், விதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், விதையே இல்லாத கத்திரிக்காய் வந்து ரொம்ப சிறந்தது. பிஞ்சு கத்திரிக்காய் பிஞ்சு காய்கறிகளாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அரிப்பு எதுவுமே நம்மளுக்கு வந்து வராது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ ஃபுட் ஸ்டெஃப்பில் நம்மளுக்கு எதனால அரிப்பு வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதை கொஞ்சம் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். எதுவும் சாப்பிட வேணான்னு சொல்லலை, ஆனால் கரெக்டாக முறையாக வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிப்பட்டு வந்துடலாம். ஓகே மேம், ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. திருப்பூர்லேருந்து திவ்யா பேசுகிறோம். ஓகேம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் பேசுகிறேன். என்ன பிரச்சனைமா? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. வணக்கம் திவ்யாமா. வணக்கம், திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். என்னமா சொல்லுங்க? திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன். திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கமா, என்ன பிரச்சனை? தொண்டையில அப்படியே ஒரு வீக்கம் மாதிரி வந்துச்சு மேடம். அத வந்து டாக்டர் காமிச்சோம், அது பெரிய டான்ஸ்ங்க ஏதோ மாதிரி சொல்றாங்க. சரி, அத ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்ங்கறாங்க. அதுக்கு ஏதாவது சித்த மருத்துவத்துல ஏதாவது இருக்கா? கண்டிப்பா சரி பண்ணிடலாமா? இப்ப உங்களுக்கு வலி எதுவும் இருக்கா? காமிக்கும் சரிங்களா. டான்சல்ஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு இம்யூன் கிளாண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ அதை நம்ம வந்து வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய நோய் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா. டான்சல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக நம்ம குணப்படுத்திடலாம். எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை திருப்பூர்லேயும் இருக்குது. மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 1 month வரைக்கும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டான்சல்ஸ் பிரச்சனை நம்மளுக்கு வராது. இப்போது நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சரியாயிரும். ஆனால் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அடுத்தடுத்த வின்டர் சீசன்ஸ் மழை சீசன்ஸ் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் நீங்கள் கோல்டான ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அந்த பிரச்சனை வந்து ரீஅக்ரவேட் ஆகாது.
ஸோ சப்போஸ் நம்மளுக்கு அந்த கோல்டான திங்ஸ்லாம் நம்மளுக்கு அவாய்ட் பண்ண முடியல, நம்மளுக்கு வெளியே போக வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நம்ம வேலைகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண முடியாது, ஆனாலும் நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து சரியாகணும் அப்படின்னா எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை திருப்பூர் பிரான்ச்சில் இருக்குது, அங்கே போய் 1 or 2 months மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிடலாம். இப்போது தற்சமயத்துக்கு வந்து உங்களுக்கு வலி நல்லா நிவாரணம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் வந்து நல்லா வெள்ளைப்பூண்டு ஒரு 5 பல் இல்லை 10 பல் எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளைப்பூண்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை துணியில் போட்டு துணியில் அந்த வெள்ளைப்பூண்டை வச்சு லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அதை புளிஞ்சிங்க அப்படின்னா சார் நல்லா உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிக்கும். அந்த சார் ஒரு 2 ஸ்பூனில் 1 ஸ்பூன் தேன் மட்டும் கலந்து நல்லா சாப்பிட்டுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டான்சில்ஸோட என்லார்ஜ்மெண்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான், இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே டான்சில்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். வலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா கல்லுப்பு நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா அந்த கார்கிள் பண்ணுங்கள், நல்லா தொண்டை கூலி வரைக்கும் நல்லா விட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்ச நேரம் அங்கே இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொப்பளிச்சு துப்பி எடுத்துருங்க. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாவே டான்சில்ஸ் வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும், உள்ளே உள்ள சளியையும் நம்ம கிளியர் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரியாயிடும். தமிஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் வந்து பன்னீர்செல்வம், திருவண்ணாமலை பேசுகிறேன். ஓகே சார், யாருக்காக கேட்க போகிறீங்க? எல்லா நகமும் அப்படி இருக்கா? இல்ல மேடம், அந்த பெரியவரல் மட்டும். பெருவரல் மட்டும்? ஆமா மேடம். தலையில பொடுகு ஃபார்மேஷன்ஸ் இருக்கா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, ஓகே. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சொரியாசிஸ் பிரச்சனை வந்து இருந்தது, உள்ள அந்த இம்யூனிட்டி சம்மந்தமாக வந்து நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வெளியே வந்து ரேஷஸ் தெரியாது, தலையில் பொடுகு ஃபார்மேஷன்ஸும் தெரியாது, ஆனால் என்ன ஆகும், நெயில்ஸ் மட்டும் நம்மளுக்கு சொத்தை ஆகிட்டே வரும். இதுவும் நம்மளுக்கு இது இந்த பிரச்சனையினால தான். ஸோ சில பேர்த்துக்கு வந்து நெயில்ஸ் வந்து சொத்தை ஆகிட்டே வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 to 20 years கழித்து அவங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக அவங்களுக்கு ரேஷஸ் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த நெயில்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளுறுப்புகள் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத காமிக்கிறது தான். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு வந்து நெயில்ஸில் ஏதாவது வித்தியாசங்கள் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம லங்ஸ் சம்மந்தமாக ரிலேட்டட் டிஸார்டர்ஸோ இல்லை ஹார்ட் சம்மந்தமாக ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தான் நம்மளுக்கு நெயில்ஸில் வந்து நம்மளுக்கு டிஃபார்மிட்டிஸ் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நெயில் வந்து நெயிலை வச்சு தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம், ஒரு உடம்புல வந்து நம்மளுக்கு ரத்த ஓட்டம் இருக்கா அப்படின்றத நம்ம நெயில்ஸ் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்குலாம் நெயில்ஸ் வந்து அடிக்கடி உடைய ஆரம்பிக்கும், அனிமிக்காக இருக்கவங்களுக்கு, ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களுக்கு, விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரி நெயில்ஸ் வந்து உடைய ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் பிரிட்டில் நெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெயில்ஸ் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே கொஞ்சம் ஒரு முறை வந்து பாருங்கள், நம்ம உள்ளுறுப்புகள் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயில் மட்டும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக தடவிட்டே வந்தீங்க, அந்த நெயில்ஸில் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த அன்ஹெல்த்தியான நெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து விழுந்துட்டு புது நெயில்ஸ் வந்து நல்ல நெயில்ஸாக நம்மளுக்கு வந்து முளைக்க ஆரம்பிக்கும். நேரில் ஒருக்க வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, வணக்கம். வணக்கம், உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்க பேர் சொல்லுங்க. ஆனந்தி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ, ஆனந்தி. ஆனந்தி பேசுறேன். ஓகேம்மா, என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஆர்காரில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் பேசணும். ஓகேம்மா, உங்களோட கேள்விகள் என்னம்மா கேளுங்க. டாக்டர் இருக்காங்க. அம்மா வணக்கம். வெயிலால உடம்பெல்லாம் அப்படியே அலர்ஜி மாதிரி ஆயிடுது, கிட்டி கிட்ட ஆயிடுது. சரி, சமைச்சல் எடுத்து. சரி, தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க, அதுவே சரியாயிரும். சரியா, ஆல்டர்னேட் டேஸா பண்ணுங்க. அம்மான் பச்சரிசி, வசம்பு, மஞ்சள் இந்த மூணும் கிடைச்சது அப்படின்னா நல்லா நல்லா போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு அதனால டெய்லி குளிக்கிறப்போ வந்து நல்லா உடம்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு குடிச்சிட்டு வாங்க.
மூணு நாளில் உங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். டெய்லி இந்த சம்மர் சீசன் முடிகிற வரைக்கும் மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு வந்து திரும்ப அந்த ரேஷஸ் எல்லாமே உங்களுக்கு வராதுமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. கோவிந்தராஜ் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? யாருக்காக கேட்க போறீங்க சார்? எனக்காக சுகத்துக்கு தேவை. காலில் புண்ணு வந்து ஆறு மாசம் ஆற மாட்டேங்குது காலில். சரி சார். புண்ணு காலில் வந்து மேடம் ஆற மாட்டேங்குது, ஆறு மாசமா இருக்கு. ஆறு மாசமா புண்ணு இருக்கு. ஆமா மேடம். சரி ஓகே. சுகர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களா? எவ்வளவு அளவு இருக்கு? ஒரு மூணு மாசம் செக் பண்ணா அந்த 270 இருந்தது மேடம். சாப்பிட்டு முன்னாடி 120 இருக்கு. சரி ஓகே. சுகரையும் இன்னும் நல்லா குறைச்சிட்டோம் அப்படின்னா புண் தானே ஆற ஆரம்பிச்சிடும். புண்ணில் எதுவும் ஆப்ரேஷன் அது மாதிரி எதுவும் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஒன்றும் பண்ணலைங்க. எதுவுமே பண்ணல, கட்டு மட்டும்தான் போட்டுட்ருக்கீங்க. சரி ஓகே. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுனீங்க? வேலைச்சேரி பக்கத்து தாங்க. எங்கே? வேலைச்சேரி மேடம். வேலைச்சேரி ஓகே. சரி, அப்போ எங்கள் சென்னை எங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து சென்னையில் வந்து டி நகரில் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. சரியா, நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு சுகரை நல்லா குறைச்சிட்டு புண்ணுக்கு போடுறதுக்கு ஒரு தைலம் மட்டும் நான் உங்களுக்கு தரேன். அந்த தைலம் போட்டு வந்தீங்க அப்படின்னாவே புண் கண்டிப்பாக ஆற ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த புண்ணை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் மொத்தி எடுத்துகிட்டு நான் கொடுக்கக்கூடிய தைலத்தை மட்டும் நீங்கள் அதில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. புண் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆத்திரலாம், இப்போ கண்டிப்பாக குணம் அடைஞ்சிடும். சரிங்களா, பயப்பட தேவையில்லை. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேம், என் பேர் பவானி பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, உங்களுக்காக கேட்க போறீங்களா? எனக்காக. ஓகே, உங்களோட கேள்விகள் என்னமா? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. மேம், எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நெத்தி பின்னாடி காது பின்னாடிதான் வந்து செடில் மாதிரி அந்த சொன்னீங்களா போடுது அது மாதிரி வந்தது. அது நான் திருப்பியும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து சாப்பிட்டேன் ஒரு 1 மந்த். அதுக்கப்புறம் கியூர் ஆச்சு. திருப்பியும் அந்த மழைக்காலம் வரப்ப மட்டும் வந்தது. அதுக்கப்புறமாவும் நான் ஒரு கிளினிக் போய் பார்த்து ஒரு 3 மந்த்ஸ் சாப்பிட்டேன். டானிக் எல்லாம் குடிச்சா கொஞ்சம் நல்லாச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து எனக்கு திருப்பியும் காது பின்னாடி எல்லாம் லைட்டா வர ஆரம்பிக்கு. நெத்தில கொஞ்சம் இருக்கு மேம், அதெல்லாம் கேட்கணும்னு பண்ணேன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் நீங்கள் வந்து வெளியே கொடுக்குற ஆயில்ஸு இந்த கம்பெனி ஐட்டம்ஸ் ஆயில்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணாதீங்க. ஷாம்பு வந்து வெளியே கொடுக்குற ஷாம்புலாம் யூஸ் பண்ணாதீங்க. சரியா, அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கெமிக்கல்ஸ், அது படப்பட திரும்ப ரீஅக்ரவேட் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா, நல்லா சுத்தமான கோகோனட் ஆயில் வந்து நல்லா மில்லில் இல்லை செக்கில் ஆட்டி வச்சுட்டு அந்த கோகோனட் ஆயில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி எங்களுடைய மருத்துவமனையில் கிடைக்கிற ஆயில்ஸ் மட்டும் எக்ஸ்டர்னலாக தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு வர ஆயிலு, தலைக்கு தேய்க்கிற ஆயிலு, ஹேர் ஆயில், அது மட்டும் வந்து நீங்கள் மூலிகை சார்ந்த மருந்துக்களாக ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு வராது. ஸோ சப்போஸ் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரைனஸ்னால தான் நம்மளுக்கு வந்து திரும்ப நம்மளுக்கு பொடுகுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சின்ன சின்ன செதில் உதிருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ட்ரைனஸ் நம்ம அதிக அளவில் நம்ம வந்து உடம்பு வந்து நம்ம வறட்சி ஆக்கிட்டு இருக்கோம். அந்த வறட்சினால தான் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக அடியோடு நம்ம அழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியே அந்த கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற ஆயில் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தவங்க மட்டும் அது யூஸ் பண்ணாமல் மூலிகை சார்ந்த ஆயில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே திரும்ப உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வராது. ஸோ எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா, கவுண்டர்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஆயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. அது மட்டும் அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு திரும்ப அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்காதுமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். மேம், இப்போ சோரியாசிஸ் இன்ஃபெக்ஷன் நமக்கு இருக்குது அப்படின்னா அது மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகுமா மேம்? கண்டிப்பாக ஆகாது. சோரியாசிஸ் இப்போ படத்தாமரை அந்த மாதிரிலாம் வந்து இப்போ ஒருத்தவங்க டவல்ஸ் வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணும்போது அதில் அந்த கிருமிகள்லாம் பட்டு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த சோரியாசிஸ் நோய் மட்டும் அதில் விதிவிலக்கு. நம்மளுக்கு வந்து உறவு முறை கொண்டாலும் இல்லை நம்மளுக்கு அவங்க கூட வந்து பேசி பழகினாலும் இல்லை அவங்க சாப்பிட்டதை நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. இப்போ அவங்களோட பொருட்கள் அதாவது சீப்பு அதெல்லாம் யூஸ் பண்ண அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, இப்போ சோரியாசிஸ்க்கு டயட் ஃபாலோ பண்ணணும்னா என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் மேம்? சோரியாசிஸ்க்கு டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நட்ஸ் தான் ஃபஸ்ட்டு மெயின். நட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா நெய்ப்பு பசை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நல்லா அது வந்து நல்ல கொழுப்பு சத்துக்கள் வந்து அதில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நல்ல கொழுப்பு சத்துக்கள் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஒரு ஆயில் செக்ரீஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. அப்படி நம்மளுக்கு அந்த ஆயில் செக்ரீஷன்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு தலை முடி நடுவில் வறட்சி நம்மளுக்கு ஏற்படாது, செதில் உதிர்தல் வந்து நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நட்ஸு எல்லாமே வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நல்லா சியூ பண்ணி சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும். அரைக்குறையாக வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் சரியாக டைஜஷன் ஆகலைனாலும் அதுவும் நம்மளுக்கு பிரச்சனைகளை வந்து நம்ம உண்டு பண்ணும்.
அது சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா பிஞ்சு காய்கறிகளாக எடுத்துக்கலாம். முத்துனதை ஜாஸ்தி எடுக்க வேண்டாம், முத்துனதை ஜாஸ்தி எடுக்காமல் பிஞ்சாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. பால் பொருட்கள் வந்து சில பேர்த்துக்கு வந்து அது வந்து அக்ரவேட் பண்ணிவிடும். ஆனால் பால் வந்து நம்ம எப்படி குடிக்கலாம் அப்படின்னா அதில் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் அப்படி போட்டு குடிக்கும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து அடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு மஞ்சத்தூள் மிளகுத்தூள்லாம் ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் மாதிரி. ஸோ அது எப்பயுமே நம்ம உடம்புக்கு வந்து அன்ஹெல்தி கண்டிஷன்ஸ் வந்து காஸ் பண்ணாது. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க வரைக்கும் நம்மளுக்கு இம்யூனிட்டி தான் நல்லா பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இம்யூன் சம்மந்த பிரச்சனை, அதனால் கரெக்டாக நம்ம அந்த இம்யூனிட்டி லெவலை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வர மாதிரி நம்ம மெடிசின்ஸு உணவு முறைகள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே இது சரியாக ஆரம்பிச்சிடும். டெய்லி வந்து நெல்லிக்காய் தேனூரல் வந்து சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப சிறந்தது. அது எல்லாமே நல்லா இம்யூனிட்டியை வந்து நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பிளட் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு வந்து ரெஜூனேட் ஆகி வர மாதிரி உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேகமாக நம்மளுக்கு ரத்தம் ஊர்ந்து வரும். ஸோ அதே மாதிரி பிளட் உற்பத்தி நம்மளுக்கு எந்தெந்த ஃபுட்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகுதோ அந்தந்த ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம சோரியாசிஸ் நோய்க்கு நல்லது. ஓகே மேம், நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சார்? வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் விக்னேஸ்வரி. ஓகேம்மா, எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? வேலூர்ல இருக்கா. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்கம்மா. ஹலோ, டாக்டர் இருக்காங்கம்மா, உங்களோட கேள்வியை கேளுங்க. டாக்டர், உடம்பெல்லாம் ரொம்ப அரிப்பாவே இருக்கு. சரி. அது ஒரு நாலு நாள்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நாலு நாளா இருக்கு? இது எவ்வளவு நாளா இருக்கு? நாலு நாளா ஜாஸ்தியா இருக்கு, எவ்வளவு நாளா அந்த பிரச்சனை இருக்கு? அதுக்கு முன்னாடி அவ்வளவு அரிப்பெல்லாம் தெரியல, ஒரு மாசமா இருந்தது தான் அவ்வளவு அரிப்பெல்லாம் இல்ல, கால்ல மட்டும் தான் இருந்தது. சரி. வேலூர்ல எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சும்மா ஒரு 1 மந்த் மெடிசன்ஸ்லேயே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். வெளியே தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வந்து ஒரு குளியல் பொடி கொடுப்பாங்க, சரியா? அதை மட்டும் நல்லா பாத் பவுடர் மட்டும் நல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அரிப்பு, சொறி, படை, சிறங்கு, அது மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்கின் டிசீஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அது ஒன்று தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரியாயிரும், சரிங்களாம்மா? மரமஞ்சள், மஞ்சிஷ்டி, வசம்பு இந்த மூணுமே கிடைச்சிது அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். மரமஞ்சள், மஞ்சிஷ்டி, வசம்பு, சரிங்களா? இது எல்லாமே வந்து நல்லா சின்ன கொஞ்சம் ஒரு 20 கிராம் அளவு, 20 கிராம் அளவு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து பொடி மட்டும் நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. தனித்தனியாக வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்து நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் 1/2 ஸ்பூன் போடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா அது 1 டம்ளரை நல்லா வத்துச்சு அப்படின்னா அதை மட்டும் வந்து எடுத்து குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இச்சிங்கு, அந்த அரிப்பு எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியே அப்ளை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து உங்களால் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஆயில் கிடைக்கும், அதை மட்டும் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அந்த ஸ்கின் ரேஷஸ்ஸு எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அருகம்புல் கிடைச்சிது அப்படின்னா அந்த அருகம்புல் சாறு வந்து ஒரு 100 மில்லி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 100 மில்லி எடுத்துக்கோங்க. 5 கிராம் அளவுக்கு அதிமதுரம் வந்து எடுத்துக்கோங்க. அதிமதுரம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி ஒரு நல்ல ஒரு உருண்டை மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. அந்த 5 கிராம் அளவு அதிமதுரத்தை நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது சூடானதுக்கப்புறம் அந்த 100 மில்லி அளவு அருகம்புல் சாறு வந்து அதில் விட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். கூட சேர்த்து இந்த அதிமதுரம் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்க அதிமதுரம் 5 கிராமையும் அதில் போடுங்க. நல்லா வந்து ஹீட் பண்ணுங்கள். நல்லா அந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ண அதனுடைய தண்ணி சத்து வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா தண்ணி சத்து வந்து குறையிறது வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன விளக்கு மார்க்குச்சு இல்லாட்டி சின்ன துணி வந்து எடுத்துட்டு அந்த எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த தீலேயே வந்து காமிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சட 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 சடன் சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டது அப்படின்னா தண்ணி சத்தம் இருக்குது, தண்ணி சத்து இருக்குது அப்படின்றது அர்த்தம். சவுண்டு கேட்காமல் இருந்தது, அந்த சட சடன் வெடிக்காமல் மயிலாக வந்து எரிய ஆரம்பிச்சிது அப்படின்னா
தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சு அப்படின்றது அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த மெழுகு பதமும் கடுகு பதத்துக்கும் நடு பதத்தில் வந்து அந்த எண்ணெயை வந்து நல்லா இறக்கி வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த ஆயில் மட்டும் டெய்லி வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக எல்லா ஸ்கின் டிசீஸ் எந்த ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிருமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வருதா? நகம் உள்ள உள்ள வந்து கருப்பாயிட்டே வருங்க. அப்புறம் கட் பண்ணி விட்டோம்னா அப்படியே அந்த செதில் மாதிரி நிக்குங்க. ம், சரி. அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து கட் கிளியர் ஆயிருங்க. ரைட் சைடு வந்து அது நகம் வந்து 2 மாசத்துக்கு ஒருக்கா, உள்ள 3 மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி கருப்பாயிட்டே வருது மேடம். ம், சரி, ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? சளி தொந்தரவு அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்க மேடம். தைராய்டு பிரஷர் அது மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேடம். எந்த பிரச்சனையும் இல்லை, இது மட்டும்தான் இருக்கு. ஆனா தண்ணி நல்லா குடிப்பேங்க மேடம். நீங்க சொல்றபடி நெல்லிக்காய் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஓகே, சரி, ஓகே. அந்த நகத்துக்கு வந்து மருதாணி இருக்கு இல்லையா? ஆமாங்க மேடம். மருதாணி, மஞ்சள், வசம்பு, சரியா? இந்த மூணும் வந்து நல்லா அரைச்சு கொஞ்சம் நல்லா நைட்டு படுக்க போறப்ப இல்லாட்டி காலையில அந்த மாதிரி வேலைகள்ல வந்து நகத்தை சுத்தி நல்லா அப்ளை பண்ணி வச்சிருங்க, சரியா? அப்ளை பண்ணி வச்சுட்டு இதுக்கும் சரியாகலை அப்படின்னா கோயம்புத்தூர்ல எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. நேர்ல வந்து பாருங்க, என்ன பிரச்சனைனால வருது அப்படின்றத பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து குணப்படுத்திடலாம், சரிங்களா? எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையும் மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 15 இடங்களில் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான டாக்டர்ஸ் தான். எல்லாருமே பிஎஸ்எம்எஸ் பிஎம்எஸ் படித்த டாக்டர்ஸ் தான். கண்டிப்பாக ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ 54 தலைமுறைகளாக வந்து எங்களுடைய மருத்துவமனை வந்து இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ எல்லா மருத்துவமனைகளையும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து நோய் என்னென்ன நோயெலாம் நம்மளுக்கு குணமாகலையோ, நாள்பட்ட வியாதிகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து சிறப்பான முறையில் வந்து சிகிச்சை உண்டு. எல்லா நோய்களையும் வந்து நம்ம எளிதில் நம்ம வந்து தீர்த்துக்கலாம். எந்த நோய்களுக்கும் நம்ம வந்து வாழ்நாள் முழுக்க மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. மேம், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் வந்து ஒரு வகையான ஸ்கின் ப்ராப்ளம். இப்போ அதை தவிர்த்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலலாம் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த கெமிக்கல் அலர்ஜி ஆகி அவங்களுக்கு நிறைய விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னு என்ன பண்ணணும் மேம்? ஓகே, இப்போது மற்ற இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்னா இது வந்து நம்ம கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்ற ஒரு கிளாஸிஃபிகேஷனை தான் அப்படின்னப்போம். இப்போது நம்மளுக்கு வந்து டெய்லி நம்மளோட அந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸில் வந்து நம்மளோட உடம்பு டெய்லி வந்து ஒரு கான்டாக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த டை இண்டஸ்ட்ரீஸ்லாம் அந்த டை வந்து டெய்லி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தொழிலை வந்து நம்மளால் விட முடியாது அவங்களால. ஸோ அந்த தொழில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து தொழில் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அதையும் நம்ம விட்டுட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் செட் ஆகாது. ஸோ அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னலாக வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் மட்டும் கொஞ்ச நாள் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 1 to 2 மந்த்ஸ் எடுத்தாங்க அப்படின்னாவே சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல்ஸோடு வந்து கான்டாக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல குளியல் பொடி, நல்ல மூலிகை பொடி, மஞ்சத்தூள் அது மாதிரிலாம் போட்டு நல்ல கை வந்து டெய்லி வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு சிம்பிள் இது, ஒரு சிம்பிள் சொல்யூஷன், இது மட்டும் அவங்க டெய்லி பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு தான் வந்து சீக்கிரம் எந்த ஒரு நோயினாலும் எளிதில் வந்து நம்மளுக்கு வந்து அணுக ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த இம்யூனிட்டியும் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த கான்டாக்ட் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த டெர்மடைட்டிஸ் இருந்ததெல்லாம் நம்மளுக்கு வந்து வராது. ஓகே மேம், நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஷாலினி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி என்னம்மா கேளுங்க. மேடம், எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆயிடுது மேடம். அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆயிடுது, சீக்கிரத்தில் இச்சிங் இருக்கு. சரி,
ஆனா இப்ப ஒரு பிரெக்னன்சி சுகர் வேற இருந்தது மேடம். இப்ப வந்து டேப்லெட்ஸ் வேற எதுவுமே இருக்குல்ல, டயட்ல தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் மேடம். சரி, அது டயட்டு ஏதாவது கொஞ்சம் ஸ்வீட்டு வேற ஏதாவது மாத்தி சாப்பிட்டு கூட எனக்கு அந்த ஸ்டீனரி இன்ஃபெக்ஷன் வந்துடுது மேடம். ஓகேம்மா, இப்போ உங்களுக்கு எரிச்சல் அது மாதிரி எதுவும் இருக்கா யூரின் போகும்போது? ஆமா மேடம், லேசான எரிச்சலுக்கு ஃபர்ஸ்ட் மார்னிங் யூரின் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸ்மெல்லும் இருக்கு மேடம். ரத்தம் கலந்து போற மாதிரி இருக்கா, சிவப்பு கலர்ல இருக்கா யூரின்? நேர்ல வந்து மருத்துவமனை வந்து பாருங்க, மாஜர் ஹெர்பல் மருத்துவமனை கோயம்புத்தூர்ல எங்களுடைய பிரான்ச் இருக்கு, அங்க போய் நேர்ல ஒருக்க பாருங்க என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்துட்டு நம்ம மெடிசின்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும். நல்லா டெய்லி வந்து ஒரு இளநீர் மட்டும் நல்லா குடிங்க, இளநீர் வந்து நல்லா எடுத்துக்கோங்க, மோர் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வரவிடாமல் தடுத்துக்கொண்டே இருக்கும். இது எல்லாமே இப்போது சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெரிஞ்சில், நீர்மொழி அந்த மாதிரி ரெண்டு பிளான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நல்லா காய வச்சு நல்லா பொடி பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 200 ml தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு ஒரு ஹாஃப் கிளாஸாக வத்த வச்சு அது மட்டும் குடிச்சிட்டே வாங்க. எரிச்சல், சிறுநீரகத்தில் இருக்க என்ன பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்மெல் வந்தது அப்படின்னா கிருமிகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாமா, இது ஈஸியாக வந்து சரியாகக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதை வந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிஸ்டைட்டிஸ் கண்டிஷன்லாம் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடிவயிறுலாம் வலிக்க ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் வந்து இருக்க இருக்க ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். இப்போ நேர்லையும் வந்து பாருங்கள், நான் சொல்கிற செய்முறையும் வந்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆமா வணக்கம், எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கேரம்மா, சீரமா பேர் ஜவுரி. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா, இந்த தொடையில வந்து மா உட்கார்ற இடத்துல அடிக்குது, சொல்லாக்கா தடிக்க தடிப்பா வந்துருமா? சரி, அது நானும் என்னமோ மருந்து குண்டால் வாங்கி போறேன், நீர் மருந்து போறேன், போயிட்டு அப்புறம் திருப்பி திருப்பி வந்துருமா, அடிக்கு வேணாம். யூரின் போறப்ப எரிச்சல் இருக்கா? அதெல்லாம் இல்லம்மா, அது தொடையில தான் இருக்குது, அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, தொடையில மட்டும் தான் இருக்கு. சரி, ஓகே. அழுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இச்சிங் இருக்க ஆரம்பிக்கும், யூரின் வழியாகவும் உங்களுக்கு வந்து எரிச்சல் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ அழுக்கு சேர்றதுனால தான் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இச்சிங் இருக்கும். அதே மாதிரி அதெல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து வேர்வைகள் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். வேர்வைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கப்பையும் உங்களுக்கு வந்து அரிப்பு வந்து வர ஆரம்பிக்கும். சில பேர் வந்து இன்னோவியஸ்லாம் வந்து சரியாக வாஷ் பண்ணாமல் போட்டிங்க, நல்லா வெயிலில் காய வைக்காமல் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த இச்சிங் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்குமா. இதுக்கு வந்து நீங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் சரியாயிரும். அதே மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் செய்யுங்க. குப்பைமேனி இலை தெரிஞ்சது அப்படின்னா அந்த குப்பைமேனி இலையை வந்து எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் மஞ்சள் வந்து போட்டு நல்லா அதை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட அப்ளை பண்ணி வச்சுட்டு அதை அரைச்சி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து குளிச்சுருங்க. குளிச்சிட்டிங்கனாவே இந்த அரிப்பு எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். மேற்கொண்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாத் பவுடர் கேட்டிங்க அப்படின்னாலும் அனுப்பி வச்சுருவாங்க, அதையும் வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. இந்த இச்சிங் எல்லாம் உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். சோப் போட்டிங்க அப்படின்னா இருக்க இருக்க அந்த பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏதாவது க்ரீம் ஏதாவது அப்ளை பண்ணி அந்த இச்சிங்கை வந்து நீங்கள் சப்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த இச்சிங் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அதை வந்து எதனால் வருது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்குரிய கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா தான் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே வராது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக இப்படி கிள்ளணும் அப்படின்னாலே வந்து பிஞ்ச் பண்ணாலே அவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப வீங்கிரும், அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது எதனால ஏற்படுது மேம்? ஓகே, அவங்களுக்கெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின் தான், அதனால தான் காரணம். இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஸ்கின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரஃப்பாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ மெலானின் பிக்மெண்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். மெலானின் பிக்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கவங்க பாருங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரிலாம் வரதே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம்.
ஸோ அவங்களுக்குலாம் நம்ம பிஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. கொஞ்சம் ஸ்கின்னும் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், மெலானின் பிக்மெண்ட்டும் கம்மியாக இருக்கவங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கிள்ளி விட்டால் கூட செவந்து போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வருது. ஸோ இது எல்லாருமே காமன் தான், இது வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ் மாதிரி கிடையாது. அவங்களால வந்து சன்பர்ன்ஸ் இதெல்லாம் தாங்கிக்க முடியலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க. இல்லை, ஒரு சில பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போய் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க. ஸோ அது எதனால அவ்வளோ ஹெவியாக அவங்களுக்குலாம் ஏற்படுது அப்படிங்கிறது? ஓகே, மேபி அவங்க எல்லாருமே வந்து அதில் ஒரு சில பேஷண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்து 8 months டெலிவரி, அந்த மாதிரி 7.5 months டெலிவரி, 8 months டெலிவரி, அவங்க எல்லாமே அந்த பீரியடில் வந்து பேர்த் ஆன சைல்டு எல்லாமே வந்து ஒரு சில பேர் இன்குபேட்டர்லலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த ஸ்கின்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டோம் அப்படின்னா இது வந்து தெரிய ஆரம்பிக்கும். மற்றபடி அடுத்த கண்டிஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த ஏதாவது அவங்களுக்கு கன்ஜினிட்டலாகவே வந்து அந்த ஸ்கின் லேயர்ஸ் வந்து படிப்படியாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது நம்மளுக்கு அந்த கொலஸ்ட்ரால், அது நம்ம ரெண்டு ஸ்கின் கடையில் நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லேயர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது சில பேர்த்துக்கு வந்து இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், சென்சிட்டிவ் ஸ்கின் எதுனாலும் அவங்களுக்கு தாங்கிக்கூடிய சக்தி, ஒரு ஹீட் கோல்டை தாங்கிக்கூடிய சக்திகள் வந்து அவங்களுக்கு இருக்காது. நம்ம ஹீட்டை கோல்டை வந்து நம்ம தாங்கிக்கிறோம் அப்படின்னா நம்ம மெலானின் பிக்மெண்ட்டும் நம்மளுக்கு ஸ்கின்னு கடியில் உள்ள அந்த கொலஸ்ட்ரால் தான் நம்மளுக்கு வந்து தாங்குது. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஓகே, என்ன கேள்வி கேட்கணுமா? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. அம்மா வணக்கம். அவருக்கு பிஞ்சு கருக்கு வந்து பின்னாடி கழுத்தில் வந்து பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்குங்க. அதே மாதிரி நெத்தியில பாத்தீங்கன்னா கருப்பா கொஞ்சம் இதா இருக்கு. சப்ரசன்ற டேப்லெட் வந்து கொஞ்சம் டெய்லி எடுத்துக்கிறாங்க அவங்க, அரிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அவங்க? அதே மாதிரி பரங்கிப்பட்ட டேப்லெட் கூட சாப்பிடுறாரு. சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அருகன் சொல்லி சாரும் மிளகும் டெய்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம்னு தெரியல. சரி, ஓகே. எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? சொல்றீங்க ஒரு சில பேத்துக்கு அது பபுள்ஸ் வந்து ஒரு சில பேத்துக்கு அக்கியா கூட இருக்கலாம், சரிங்களா? அது ஒரு முறை பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், சரியா? சீல் ரத்தம் வருதா? திருப்பூர்ல எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, திருச்சியிலயும் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. உங்களுக்கு எது பக்கமோ அங்க நீங்க கூட்டிட்டு போங்க. அவங்கள கூட்டிட்டு போய் கண்டிப்பா அது வந்து நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம வந்து குடுக்குற ஆயின்மெண்ட், ஆயிலு, பாத் பவுடர் அது மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இன்டர்னல் மெடிசன்ஸ் ஒரு 1-2 மெடிசன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிரும். இது எல்லாமே நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து ஹீட் கோல்டு வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்ம உடம்புல வந்து டேலி ஆகாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், பபுள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து சரி பண்ணணும். நாடியும் வந்து நம்ம சரி பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனையை வந்து நம்மளுக்கு சீக்கிரம் நம்ம வந்து தீர்க்க முடியும். அதே மாதிரி உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து வளப்படுத்துறதுக்குரிய மருந்துகள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த ஒரு வியாதினாலும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்மளுக்கு வந்து சரியாகும், திரும்பவும் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்து வராது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே மேம், இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு காலர் கூட கேட்டிருந்தாங்க, அவங்க அவங்க ஹஸ்பண்டோட நெற்றியில் வந்து டார்க்காக பேச்சஸ் வருதுன்னு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்படும் அந்த மாதிரி பேச்சஸ், டார்க் பேச்சஸ் ஏற்படும். அதாவது ஒரு சன்பர்ன் மாதிரி இருக்கும், எதனால அந்த மாதிரி ஏற்படும்? ஓகே, இப்போது ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து காமன் தான், ஏன்னா டெய்லி வந்து அவங்க வெயில் அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து சன்பர்ன்ஸ் தான், அது அவங்களுக்குலாம் காமன் தான். ஸோ அவங்களுக்கு அந்த பிளாக் பேச்சஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. இப்போ லேடிஸ்க்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சன்பர்ன்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் நம்மளுக்கு சீக்ஸ்லாம் வந்து டார்க் பேச்சஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சில பேர்த்துக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த மெலானின் பிக்மெண்ட் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஏதாவது நம்மளுக்கு டீக்ரேடேஷன்ஸ் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பிக்மெண்ட்ஸ் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகி நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக அங்கே பிளாக் பேச்சஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். சாதாரணமாக இதுக்கு வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து படிக்க போகிறப்போ பாலில் வந்து நல்லா குங்குமப்பூ இருக்கு இல்லையா,
அது நம்ம போட்டு குங்குமப்பூ கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு இது மட்டும் போட்டு நம்ம ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட நம்ம ரெகுலராக வந்து எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னாவே அந்த பேச்சஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். குங்குமப்பூலையும் செஞ்ச ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெளியே நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு அது வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே மேம், அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, தொடர்ந்து அடுத்த காலர் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது அக்கி பற்றி கூட கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது அக்கி ஏற்படும். எதனால அந்த மாதிரி வருதுங்க? ஹீட் தான், ஹீட் ஹார்மோனல் இம்பேலன்ஸுனால தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த வைரஸ் தான் நம்மளுக்கு காரணம். ஒரு சில பேர்த்துக்கு அந்த வைரஸ்னுடைய இது இம்பேக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு அன்பேலன்ஸ்டாக இருக்கோ அந்த டைம் வந்து அவங்களுக்கு வைரஸ் எல்லாமே வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிச்சிடும். வைரஸ் வந்து மல்டிப்ளை, ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். நார்மலாக அந்த ஹெர்பிஸ் ஹோஸ்ட் வைரஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நர்வ் ரூட்ஸ்லாம் எங்கே பாஸ் ஆகுதோ அங்கே மட்டும்தான் அது வந்து வர ஆரம்பிக்கும். பின்னாடி முதுகில், முதுகு பகுதிகளில், கையில் உள்ள மேல் பகுதிகளில் நர்வ் ரூட்ஸ் கரெக்டாக எங்கே பாஸ் ஆகுதோ அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு 1/2 இன்ச் தள்ளி வந்து நம்மளுக்கு அந்த இது வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த பாயில்ஸ், அந்த பபிள்ஸ் மாதிரிலாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த அக்கிலாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து காவிக்கல் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக சுடுதண்ணிலேயே உரசி நல்லா அது அக்கி உள்ள இடங்கள்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டே வரணும். இதே மாதிரி கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியான உள்ள உணவுகள் தான் அந்த டைம் வந்து நம்ம எடுத்துக்கணும். குளிர்ச்சியான உணவுகள் எடுத்தால் தான் அந்த ஹீட்டை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். அது எல்லாமே வந்து நம்மளுக்கு நரம்பை தான் போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து நரம்பு உரமாக்கி மருந்துகளும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த பெயின்லாம் வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ அக்கி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா சரியாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த வலி வந்து 5 வருஷமோ 10 வருஷமோ அந்த வலி வந்து நம்ம ஹோல்டு பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து அக்கி பபிள்ஸை வந்து நம்ம குறைக்கிறதையும் தாண்டி நம்ம அந்த நரம்புகள் வந்து வீக் பண்ணிவிடும். அந்த நரம்பையும் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு நார்மலாக அக்கி இந்த பிரச்சனைகள் இருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே மேம், இப்போது அக்கி வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் ராமலிங்கம் மேடம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார். ஐயா வணக்கம். மை வீட்டுக்காரமாவே தேர்மலிங்க மேடம், கருவுடுந்து பேசுறேங்க. சரி, டைடைடு கட்டி இருந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணு மேடம். இப்போ வந்து இடுப்பு தண்டு அதிகமாக குமிய முடியல, நிம்மற முடியலையும், சேரில் உட்கார முடியல. சரி, ரொம்ப வலி அதிகமாக இருக்கு மேடம். கேஎன்சியில் தான் ஆப்ரேஷன் பண்ணுங்க, இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க, ஏப்ரலில் தான் பண்ணணுங்க. சரி, இப்போ வந்து வலி வந்து தைராய்டு கிளாண்ட் ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்களா? என்ன மேடம்? தைராய்டு கிளாண்ட் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்களா? நான் உள்ளுக்கு ஒரு 4 கிலோ கட்டியிருக்குங்க மேடம். அது எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்களான்னு கேக்குறேன். ஆமா மேடம், எடுத்துட்டாங்க. இப்ப எதுவும் மாத்திரை எதுவும் கொடுத்திருக்காங்களா சாப்பிடுறதுக்கு? 3 மாசம் கொடுத்தாங்க மேடம், இப்போல மாத்திரை எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப முதுகு கட்டு மட்டும் உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல மேடம், சேர்ல இல்ல உட்கார்ந்தா ஒரு 10 நிமிஷம் நின்னா தான் நடக்க முடியுங்க. சரி சரி, ஓகே. கால் வரைக்கும் வலி பரவுதா? கால்ல ஒண்ணும் வலி இல்லைங்க மேடம், இடுப்பு மட்டும்தான் வலி. இடுப்பு மட்டும்தான் வலி இருக்கு. சரி ஓகே. ஆமா மேடம், இது எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ ஆபரேஷன் பண்ணி ஒரு 6 மாசம் வேலை செய்யாம இருந்தாங்க மேடம், இப்போ வந்து வீட்டு வேலை எல்லாம் பாக்குறேன். சரி ஓகே. உங்களுக்கு சேலம் பக்கமா? சேலம் கோயம்புத்தூர் பக்கமா மேடம். சரி ஓகே. சரி ஓகே, கோயம்புத்தூர்லேயே எங்களுடைய ஆச்சார் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. அங்கே நேரில் போய் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம்.
இதான் தைராய்டில் வந்து எதுவும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணி கட்டிகளை எடுக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு தீர்வு கொடுக்காது. தைராய்டு வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து நம்மளுக்கு தைராக்சின் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு செக்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கால்சியம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். நம்மளோட போன்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடியதே வந்து தைராய்டிலேருந்து செக்ரீட் ஆகி வர அந்த கால்சியம்ஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம எந்த விதத்துலையாவது நம்ம தடை பண்ணும்போது நம்மளுக்கு வலிகள் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து தொடர ஆரம்பிக்கும். கை வலியாக இருக்கட்டும், கால் வலியாக இருக்கட்டும், இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இந்த மாதிரி வலிகள் தான் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கழுத்து வலி, இடுப்பு வலி, இது எல்லாமே வந்து பிரச்சனைகள். இதை தொடர்ந்தும் நம்மளுக்கு வந்து இதை காரணமாக வச்சு நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு வலிகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கலாம். தைராய்டில் வந்து கட்டிகள் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு கால்சிஃபிகேஷன் கட்டியாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக கரைச்சிடலாம். சப்போஸ் அந்த கட்டி வந்து சின்ன சைஸாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை நம்மளுக்கு வந்து எதுவும் இருக்காது. ரொம்ப பெருசாகிடுச்சு, அது வந்து ரொம்ப அப்நார்மல் க்ரோத்தாக இருக்குது, பினைன் க்ரோத், மெலிக்னன் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ற முன்னாடி வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து சேஃபாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மெலிக்னண்டாக மாறினா மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை. அந்த அளவுக்கு நம்ம மாற விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது, நிறைய மூலிகை மருந்துகள் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஒரு கிளாண்டை வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம உடம்புல வந்து உறுப்புகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடவுள் வந்து அந்தந்த உறுப்புகள் வந்து எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் நமக்கு உடம்புல வந்து எல்லா உறுப்புகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ எதையாவது ஒன்று நம்ம வந்து நீக்கும் போது நம்மளுக்கு பிரச்சனைகள், சைடு எஃபெக்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும். நல்லா லிவர் ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு போன்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்தன் வந்து உங்களுக்கு நல்ல சத்தான உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சரி பண்ணிடலாம். நேரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்றைக்கு சோரியாசிஸ் நோயை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க மேம், ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாளைக்கு வேறொரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.